ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹார்ட்லி ஹம்பிள். இன்னைக்கு நம்ம ஒரு சம இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டண்ட்டான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கார் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கார்னால் எல்லாரும் மாதிரியும் ரிவ்யூ அந்த மாதிரிலாம் கிடையாது யூஸ். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸும் 10 lakh உள்ள கார் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கார் தேடுறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம 10 lakhs கூட இருக்க டாப் 5 கார்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்ப்போம். கார் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆல் நியூ மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். இது பெட்ரோல் வெர்ஷன். இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட பிரைஸ் வந்து 9,23,000 ஆன் ரோட் பிரைஸ் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். ஸோ இதோட ஹார்ஸ் பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 81 horsepower ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அடுத்து இதோட மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21 kilometers per liter கொடுக்குது. ஸோ அடுத்த கியர் பாக்ஸ். ஸோ இப்போ எல்லாரும் ஆட்டோமேட்டிக் மாறிட்டாங்க, இது மட்டும் ஆட்டோமேட்டிக் எல்லாமே இறந்துடும். ஸோ இந்த காருக்குமே ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ரெண்டு வருஷனுமே கொடுத்துருக்காங்க. விஷயம் சேஃப்டி. ஸோ இந்த காரில் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் எப்படி கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த காருக்கு ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ கார் இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அடுத்து வந்து இந்த காருக்கு டுவல் ஏர் பேக், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்க பேசஞ்சர் அண்ட் கோ பேசஞ்சருக்கு ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு புஷ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது வெறும் பட்டன் நமக்குனா கார் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அடுத்த விஷயம் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் அண்ட் ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் வித் டிஆர்எல்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட் படி 2 stars கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு. ஸோ அடுத்து மெயினான விஷயம் இதோட ட்ராபேக்ஸ். இதோட ட்ராபேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியர் சீட்ஸில் ஏசி வென்ட் கிடையாது, அண்ட் சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஸோ அடுத்து சர்வீஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சர்வீஸ் இவங்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கான சர்வீஸ் சார்ஜ் 20,545 வருது நம்மளுக்கு. ஸோ சர்வீஸ் சார்ஜ் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காரை கண்டிப்பாக வாங்க. இப்போ நம்ம என்ன கார் பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் 820 Lite. ஸோ இதோட ட்ராப் அண்ட் வெர்ஷன் 9,60,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. ஸோ இதோட இன்ஜினை பற்றி பார்க்கலாம். இதில் 1.2 liter பெட்ரோல் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது 81 base horsepower ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அடுத்த விஷயம் மைலேஜ், 18.6 kilometers per liter மைலேஜ் கொடுக்குது. ஸோ அடுத்த விஷயம் கியர் பாக்ஸ், இதில் ஒன்றும் அப்டேட் பண்ணாமல் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி. ஸோ எல்லாருமே சேஃப்டி முக்கியம், அதனால இதில் 6 airbags கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டமும் அவைலபிளாக இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் சேஃப்டி ஸ்டாண்டர்டில் எவ்வளோ ஸ்டார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றது தான். இதுக்கு 3 stars ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு. ஸோ அடுத்த விஷயம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த காரில் என்டர்டைன்மெண்ட்காக 7-inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இன்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா ஆட்டோமேட்டிக் ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் வித் டிஆர்எல்லும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 service ஃப்ரீயாக தராங்க. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் சர்வீஸ் ஃப்ரீ, அண்ட் 5 இயர்ஸ்க்கான காஸ்ட் இதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13,279 ஆகுது. ஸோ அடுத்த விஷயம் ட்ராபேக்ஸ், பூச் பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சேஃப்டியை லைக் பண்ணுற எல்லா வியூஸ்க்குமே இந்த கார் சூட் ஆகும். ஸோ இந்த காரை வாங்கலாம். என்ன கார் பார்க்க போறோம்னா சுசுகி பலேனோ. ஸோ இதோட டாப் எண்ட் வேரியன்ட் வந்து 8.96 lakh வருது. ஸோ எல்லாருக்கும் இது பிடிச்ச கார், எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த காரை. ஸோ அடுத்த விஷயம் இன்ஜின். ஸோ இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெட்ரோல் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்ரோல் இன்ஜின் வந்து 82 BHP, அதாவது பேஸ் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அடுத்த விஷயம் மைலேஜ். ஸோ இந்த நார்ம்ஸ் படி 24 kmpl மைலேஜ் கொடுக்கும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 18-20 kmpl கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அடுத்த விஷயம் கியர் பாக்ஸ். ஸோ எல்லாரும் ஆட்டோமேட்டிக் மாறிட்டாங்க. ஸோ இந்த வண்டிக்குமே ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் கண்டிப்பாக இருக்கு. அடுத்த விஷயம் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதில் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கார் ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்த விஷயம் ஏர் பேக்ஸ். ஸோ இதில் டுவல் ஏர் பேக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரோடுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று, கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 millimeters. ஸோ அடுத்த விஷயம் சர்வீஸ். ஸோ எல்லாருமே சர்வீஸ் கண்டிப்பாக யோசிப்பீங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் 5 இயர்ஸ்க்கான அப்ராக்சிமேட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,830 rupees சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ட்ராபேக்ஸ் அந்த எக்ஸ்டீரியர், அதாவது வெளியில் இருக்கிற வி டிசைன் யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இல்லாமல் ரியர் சீட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் ஷார்ட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிடில் கிளாஸில் இருக்க ஃபேமிலிஸ் கண்டிப்பாக இந்த காரை வாங்கலாம். அதுவும் இல்லாமல் யார் யாருக்கெல்லாம் ஸ்போர்ட்டிவான வெஹிக்கல் தேவையோ கண்டிப்பாக இந்த காரை நான் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. பார்க்க போற கார்டு ஆல் நியூ ஃபோர்ட் ஃபிகோ. ஸோ இந்த கார் அவ்வளோவா யாரும் வாங்குறது இல்லை. ஸோ வரவேற்பு அவ்வளோவா எடுக்கல இந்த கார், ஆனாலும் இது சூப்பரான மற்றும் பவர்ஃபுல்லான கார்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கார் இது. ஸோ இதோட டாப் எண்ட் மாடல் ஆன் ரோட் ப்ரைஸ் 8,96,000 வருது. ஸோ அடுத்து இதோட இன்ஜினை பற்றி பார்க்கலாம். இதில் 4 cylinder டீசல் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட பேஸ் ஹார்ஸ் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 99 base horsepower, அதாவது ரொம்பவே பவர்ஃபுல்லான கார்னு சொல்லலாம் இந்த செக்மெண்ட்ல. ஸோ அடுத்த விஷயம் மைலேஜ். கண்டிப்பாக பவர் அதிகமாக தான், மைலேஜ் கம்மியாக இருக்கும்னு இருக்கும், ஆனால் இந்த காரில் மைலேஜுமே ஈக்குவலாக தான் இருக்குது. 24.5 kmpl கொடுக்குது. ஸோ அடுத்த விஷயம் கியர் பாக்ஸ். எல்லாம் ஆட்டோமேட்டிக் மாறிட்டாங்க, இன்னும் இந்த காரில் கியர் பாக்ஸ் வந்து மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க.
இது ஒரு 5 சீட்டர் கார். சோ அடுத்த விஷயம் சேஃப்டி. இதுல ஏபிஎஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, அதுவும் இல்லாம 6 ஏர் பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ காரு இந்த செக்மெண்ட்ல இதுவும் ஒரு சேஃப்டியான காரம் சொல்லலாம். சோ அடுத்த முக்கியமான விஷயம் இந்தியன் ரோட்ஸ்க்கு ஏத்த கிரவுண்ட் கிளியரன்ஸ். சோ இதுல 174 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஹைட்டான காராகவும் இருக்கு. சோ அடுத்த விஷயம் ஃபீச்சர்ஸ் தான். இந்த காருக்கு 7-inch டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் இதோட சர்வீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சர்வீஸ் ஃப்ரீயாகவே பண்ணித்தராங்க. அப்ராக்சிமேட் சர்வீஸ் காஸ்ட் ஃபார் 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்கு 34,988. ஸோ இதை நீங்கள் கம்பெனியில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விலை அதிகமாக தான் ஆகும் வியூவர் சர்வீஸ்க்கு மட்டுமே. ஸோ இந்த காரோட ட்ராபேக்ஸ், இன்னும் இந்த காருக்கு எல்இடி டைல் லேம்ப் அண்ட் ஹெட் லேம்ப் கொடுக்காம இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் ஆப்பிள் கார்ப்ளேவும் கிடையாது, ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் கிடையாது. உங்க லொகேஷன் கோயம்புத்தூரா இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் சென்டரை சஜஸ்ட் பண்றேன். ஸோ அந்த சர்வீஸ் சென்டர்ல எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே ஜென்யூனாகவும், லேபர் காஸ்ட் ரொம்ப கம்மியாகவும், ஒர்க்ஸ் எல்லாம் நீட்டாகவும் இருக்கு. ஸோ நீங்க அந்த சர்வீஸ் சென்டரை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சர்வீஸ் சென்டருக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இது போல நிறைய வீடியோஸை பார்க்கணும்னா எங்க சேனல் ஹார்ட்லி ஹம்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த கார்டுக்கு பாய். வியூவர்ஸ், நான் எதுவும் ஒன்று மறந்துட்டேன் கூட இருக்கே. ஓ ஆமாம், தேங்க்ஸ் ஞாபகப்படுத்துறது. நான் போன வீடியோவில் ஒரு க்வெஷ்சன் கேட்டிருந்தேன், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. ஸோ அந்த எதுன்னு கேட்டிருந்தேன்னா, ஸோ நாங்கள் அடுத்து என்ன வீடியோ பண்ண போகிறோன்றத கண்டுபிடிச்சி சொல்லுங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் காரை பற்றி மட்டும் தான் வீடியோ போடலான்றதும், பட் எல்லாரும் ஒன்று ஒன்று சொன்னதுனா நாங்கள் எல்லாத்த பற்றியும் வீடியோ போடலான்ருக்கோம். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி நாங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ல செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நாங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காண்டாக்டிங் பாய்.